வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தலை பற்றி. சென்ற வகுப்பிலே யாப்பு இலக்கணத்தில் யாப்பு இலக்கண உறுப்புகளாக எழுத்து பற்றியும் அசை பற்றியும் விரிவாக கண்டோம், சீர் பற்றியும் விரிவாக கண்டோம். இன்றைய வகுப்பிலே நாம் காணவிருக்கும் தலைப்பு தலை. தலையினுடைய விளக்கம், தலையின் வகைகள் எத்தனை என்பதை பற்றி ஒவ்வொன்றாக விரிவாக இன்றைய வகுப்பிலே நாம் காண்போம். தலை, தலைனா விளக்கம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சீர்கள் ஒன்றுடன் ஒன்று இயைந்து கட்டுப்பட்டு நிற்பது தலை. முந்தைய வகுப்பிலே சீர்கள் பற்றி நீங்கள் கண்டிருப்பீர்கள். சீர்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா நாலு அசை சீர்கள் வந்துச்சு. அந்த நான்கு அசை சீர்களும் ஒன்றுடன் ஒன்று இயைந்து கட்டுப்பட்டு நிற்பது தலை. அதாவது சீர் வந்து தட்டு நிற்றலின் தலை உருவாகும் அப்படின்னு நமக்கு வந்து இலக்கணம் வந்து நுற்பா வந்து சொல்லுது. இப்போ பாருங்க, தலை என்பதற்கு கட்டுதல் என்று பொருள். தலை அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றாக கட்டுவதற்கு பேர் தான் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பூவை நம்ம எப்படி கட்டுவோமோ அதே போல ஒரு சொல்லையும் மற்றொரு சொல்லையும் இணைப்பது தான் தலை. ஒரு பூக்களை எடுத்து நம்ம எவ்வளோ அழகாக ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து கட்டி முடிப்போமோ அதே போல தான் ஒரு சொல்லையும் மற்றொரு சொல்லையும் இணைப்பது தலை. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமல் வருவது தலை ஆகும். நின்ற சீரின் ஈற்றசை வரும் சீரின் முதல் அசை ஒன்றியும் வரலாம், அது ஒன்றாமலும் வரலாம். அதுக்கு பெயர் தலை எனப்படும். அந்த நின்ற சீர்னா என்ன, வரும் சீர்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறளை எடுத்துக்கோங்க. இதுல அகர அப்படிங்கிறது நின்ற சீர் இருக்கு, நின்ற சீர். முதல அப்படிங்கிறது அடுத்து வருகின்ற சீர், அது வரும் சீர். இப்போ முதல அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தெல்லாம் அடுத்த சீருக்கு போகும்போது இப்போ முதல அப்படின்னு பார்த்தோம்னா அது நின்ற சீராக மாறும், எழுத்தெல்லாம் அது வரும் சீராக மாறும். இதே போலே மாறிக்கொண்டே வரும். இப்போ எழுத்தெல்லாம் நின்ற சீராக இருந்தால் ஆதி அப்படிங்கிறது வந்து வரும் சீராக மாறும். அதே போல ஆதி வரும் நின்ற சீராக இருந்தால் பகவன் அப்படிங்கிறது வந்து வரும் சீராக மாறும். இப்படி மாறிக்கொண்டே வரும். இதான் நின்ற சீர் வரும் சீர். மாணவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நின்ற சீர் எது, வரும் சீர் என்று எது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அகர அப்படிங்கிறது நின்ற சீர், அடுத்து வருகின்ற சீர் வரும் சீர். இதான் நின்ற சீரின் ஈற்று அசையும், ஈற்று அசைனா இது, வரும் சீரின் முதல் அசை அப்படின்னா இது. இது ரெண்டும் வந்து ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தலை எனப்படும். இதை வந்து இந்த தலை வந்து நாம் ஒன்றி வரும் தலை, ஒன்றாமல் வரும் தலை அப்படின்னு நம்ம ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்றி வரும் தலை எதுன்னு பார்த்தோம்னா நேர் முன் நேர், ஒன்று நேருக்கு நேராக வந்து வரலாம், அல்லது நிறை முன் நிறை. இது ரெண்டுமே வந்து நேர் நேர் வந்தனால இது ஒன்றி வந்திருக்குது, அதனால இது ஒன்றி வரும் தலை. அடுத்து பாருங்க, ஒன்றாமல் வரும் தலை அப்படின்னா எதிர்மாறாக வருது. நேர் முன் நிறையும், நிறை முன் நேரும் வருவது ஒன்றாமல் வரும் தலை. இதுதான் தலையினுடைய விளக்கம். அடுத்து தலையினுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். தலை ஏழு வகைப்படும். அவை யாவன: நேர் ஒன்றிய ஆசிரிய தலை, நிறை ஒன்றிய ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை. இப்படி தலை வகைகள் ஏழு வகைப்படுகிறது. இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க, தலை எத்தனை வகைப்படும், ஏழு வகைப்படும். இப்போ பாருங்க, நேர் ஒன்றிய ஆசிரிய தலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நேர் ஒன்றிய ஆசிரிய தலையும் நிறை ஒன்றிய ஆசிரிய தலையும் இயற்சீர் வெண்டலையும் இரு அசைகளை மட்டுமே, அதாவது இரு சீர்களை வந்து மட்டுமே வந்து கொண்டு வரும், இரு அசைகளை மட்டும் கொண்டு வரும். அதே போல வெண்சீர் வெண்டலை களித்தலை இதெல்லாம் வந்து மூன்று சீர்கள் வரும், ஆனால் சற்று வேறுபட்டு வரும். அதை எப்படி பாருங்க, நேர் ஒன்றிய ஆசிரிய தலை அப்படின்னா மா முன் நேர். இதை நீங்கள் மனனம் செய்து கொள்வது நல்லது, புரிந்து படிக்க வேண்டும். புரிந்து படித்தால் மிகவும் எளிமையாக இருக்கும். நீங்கள் இதையே பிரித்தாலே உங்களுக்கு வந்து மா முன் நேர் அப்படின்னு வந்துடும். பாருங்கள், நேர் ஒன்றிய ஆசிரிய தலை மா முன் நேர். மா முன் நேர் வந்தால் அது நேர் ஒன்றிய ஆசிரிய தலை. விலமுன் நிறை வந்தால் அது நிறை ஒன்றிய ஆசிரிய தலை. இங்கே நேர்னு முடிஞ்சதுனால இது நேர் ஒன்றிய ஆசிரிய தலை. இங்கே வில அப்படிங்கிறது விலச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறை என்று முடிந்ததனால் இது வந்து நிறை ஒன்றிய ஆசிரிய தலை. அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் நாம் மாற்றி போட வேணும். எப்படின்னா மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. அதே போல காய் முன் நேர்,
காய் முன் வெண்டை வெண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து காய். காய் முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. அதே போன்று காய் முன் நிறை வந்தால் அது களித்தலை. இது காய்ச்சீர். இது இரண்டும் வெண்சீர் வெண்டலையும் களித்தலையும் காய்ச்சீர். அடுத்து பாருங்க, ஒன்றாத வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை இரண்டும் கனிச்சீர். இப்போ பாருங்க, கனி முன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை, கனி முன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. இப்படி தலைகள் ஏழு வகைப்படுகின்றன. இது நல்ல மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்க, நம்ம ஒவ்வொன்றாக விரிவாக காணலாம். நேர் ஒன்றிய ஆசிரிய தலை பாருங்க. எடுத்துக்காட்டு, சீரை தேடின் ஏரை தேடு. இங்கே பாருங்க, சி அதாவது நம்ம முத அசை தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் நம்ம சீர் பிரிக்க முடியும். அசைனா நேரசை நிறையசைன்னு முதல் வகுப்பிலே படிச்சிங்க. நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. குறில் தனித்து வரின், நெடில் தனித்து வரின். குறில் வந்து ஒற்றுடன் வரின், நெடில் ஒற்றுடன் வரின், அது நேரசை எனப்படும். அதே போல் நிறையசைனா என்ன அப்படின்னு அசை செய்ய படிச்சிருப்பீங்க. அதாவது குறில் இணைந்து வரின், குறில் இணைந்து ஒற்று வரின், குறில் நெடில் இணைந்து வரின், குறில் நெடில் இணைந்து ஒற்று வரின். இதெல்லாம் வந்தால் நிறைய இசையும் படிச்சிருப்போம். அதை தெளிவாக படித்தால் மட்டும்தான் நாம் இங்கே சீர்பிரிக்க முடியும். இப்போ பாருங்க, சி அப்படிங்கிறது வந்து அது நெடில். அப்போ நெடில் தனித்து வந்தால் அது நேரசை. இங்கே பாருங்க, ரை அப்படிங்கிறது வந்து இது வந்து நெடில், அதோடு ஒற்று வந்திருப்பதனால இதுவும் நேரசை. அடுத்து தே அப்படிங்கிறதும் நேரசை. இது வந்து தேடின்ல தே நேரசை. டி இன் அப்படிங்கிறது வந்து அதுவும் நேரசை. ஏ அப்படிங்கிறது நெடில், அது ஒரு நேரசை. ரை இத்து ஒற்று வந்திருப்ப, நெடிலும் ஒற்று வந்திருப்பால் நேரசை. இப்படி பாருங்க, தே அப்படிங்கிறது ஒரு நெடில், அது ஒரு நேரசை. டூ எங்கிறது குறில், அது ஒரு நேரசை. குறில் தனித்து வந்திருக்கு. இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நேர் ஒன்று ஆசையத்தலை, நிறை ஒன்றிய ஆசையத்தலை, இயற்சி வெண்டலை மூன்றுமே இரு வந்து அசைகளை மட்டுமே, இரு சீர்களை மட்டுமே பெற்று வரும். ஈரசை மட்டாக தான் வரும். அது பாருங்க, இப்போ பாருங்க, நேர் நேர் தேமா ஈரசை சீரல் நம்ம படிச்சிருப்போம். பாருங்க, இரண்டு அசை மட்டுமே வந்திருக்கும். இது முதல் வந்து நின்ற சீர், இது வரும் சீர். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நின்ற சீர் வந்து சீரை, வரும் சீர் வந்து தேடின். இப்ப பாருங்க, நேர் நேர் தேமா. நமக்கு வாய்ப்பாடு என்னது? நேர் ஒன்றிய சித்திரைனா மா முன் நேர் வரின் நேர் ஒன்றிய ஆசிரிய தலை. இங்க பாருங்க, தே மா அப்படின்னு இருக்கா. அப்ப மா மா என்று முடிந்திருக்கு, மா முன் நேர் வந்திருக்கு. இங்க பாருங்க நேர், அதனாலதான் நான் வந்து வித்தியாசப்படுத்தி பார்த்துட்டு காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க, வண்ணங்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, தேமா மா அப்படிங்கிறது என்னது? மா தேமா அப்படிங்கிறது வந்து மா முன் நேர் வந்திருக்குது. இது நின்ற சீரில மா அப்படின்னு முடிஞ்சிருக்குது, வரும் சீரில பார்த்துக்கோங்க நேர்னு வந்திருக்கு. அப்ப அது நின்ற சீரில் மா வந்து வரும் சீரில் நேர் வந்தால் அது நேர் ஒன்றிய ஆசிரிய தலை. இதே போல பார்த்துக்கோங்க, இதையும் பாருங்க, நேர் நேர். இது இந்த இரண்டு சீர்களையும் ஈரசை சீர்களையும் எடுத்துக்கொண்டு இப்படி பொருத்தி பார்க்க வேண்டும். மாமுன் நேர், இங்கே மாமுன் நேர். அப்போ மாமுன் நேர் வந்தால் அது நேர் ஒன்றிய ஆசிரிய தலை. புரிந்ததா? இதுதான் வந்து நேர் ஒன்றிய ஆசிரிய தலைக்கான வாய்ப்பாடு. அடுத்து பாருங்க, நிறை ஒன்றிய ஆசிரிய தலை. நிறை ஒன்றிய ஆசிரிய தலைனா என்ன அப்படின்னு எடுத்துக்காட்டு பாருங்க. அறம் செய்ய விரும்பு. இப்போ பாருங்க, அறம் அப்படிங்கிறது இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வந்திருப்பதனால இது நிறையசை. இங்கே இரு குறில் இணைந்து வந்ததனாலும் இது நிறையசை. அடுத்து பாருங்க, இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வந்திருக்கு, அதனால இது நிறையசை. இங்கே நேர் வந்திருப்பதனால இங்கே பாருங்க, இது வந்து குறில் தனித்து வந்திருக்கு, அதனால இது நேரசை. இப்போ பாருங்க, இதை ரெண்டு பாருங்க, நிறை நிறை கருவிளம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அசை சீர்ல படிச்சிருப்பீங்க, நிறை நிறை கருவிளம். இது நின்ற சீர், இது வரும் சீர், அப்படிதானே? அப்ப பாருங்க, கருவிளம் நான் எதுவும் ஈரசை சீர்களாகத்தான் வந்திருக்குது. கருவிளம் விளம் முன் நிறை வந்தால், இங்க பாருங்க, இங்க கருவிளம் வந்திருக்கு, இங்க நிறை வந்திருக்கு. இது வந்து நின்ற சீர், இது வரும் சீர். அப்ப விளம் முன் நிறை வந்திருப்பதனால இது நிறை ஒன்றிய ஆசிரிய தலை. இதான் என்னதுங்க, நிறை ஒன்றிய ஆசிரிய தலைக்கான வாய்ப்பாடு. அடுத்து பாருங்க, இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைனா என்ன அப்படின்னு பாருங்க. எடுத்துக்காட்டு, வாழ்க தமிழ் மொழி வாழ்க. இதை பிரித்து பாருங்க, வா அப்படிங்கிறது நெடில், நெடில் உடன் ஒற்று வந்திருப்பதனால் நேர். க அப்படிங்கிறது குறில், அதனால இது நேர். அப்புறம் பாருங்க, இரு குறில் இணைந்து ஒற்று வந்திருப்பதனால் அது நிறை. இது வந்து இரு குறில் இணைந்து வந்திருப்பதனாலும் இது நிறை.
இது அதே மாதிரிதான், இங்கே வாழ்க வந்தது மாதிரி இங்கேயும் பாருங்க. நெடில் ஒற்று வந்திருப்பதனால் நேர், குறில் குறில் தனித்து வந்ததனால் இங்கே வந்து என்னது நேர். இதை பிரித்து பாருங்க, நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா. அதே மாதிரி பாருங்க, இது நின்ற சீர் வாழ்க அப்படிங்கிறது நின்ற சீர், தமிழ் அப்படிங்கிறது வரும் சீர். அப்போ பாருங்க, நேர் நேர் தேமா மா முன் நிறை வரினும், ஃபர்ஸ்ட் என்ன வரும், மா முன் நிறை வந்தால். அதுக்கப்புறம் பாருங்க, விளமுன் நேர் வரணும். இப்ப பாருங்க, இங்க கருவிளம் இருக்கு, இங்க விளமுன் இங்க நேர் வந்திருக்கு இல்லையா, அதனால என்னது, விளமுன் நேர் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. புரிந்ததா? மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. இந்த நேர் ஒன்றை அசைத்தலை, நிறை ஒன்றை அசைத்தலை, இயற்சீர் வெண்டலை மூன்றும் இரண்டு அசைகளை மட்டுமே கொண்டு ஈரசை சீர்களாக மட்டும்தான் வரும். புரிந்ததா? அதன்படி நீங்கள் எடுத்துக்காட்டை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்க, அகழ்வாரை தாங்கும். அகழ் அப்படிங்கிறது அகழ்வாரை தாங்கும், இது நின்ற சீர், இது வரும் சீர். இப்ப பாருங்க, இப்ப அகழ் அப்படின்னு பிரிச்சோம்னா, அகழ்வாரை அப்படி பிரிச்சோம்னா, இரு குறில் இணைந்து ஒற்று வந்திருக்கு அதனால இதன் நிறை. வா அப்படிங்கிறது நெடில், நெடில் தனித்து வந்தின் நேரசை. இங்கேயும் நெடில் தனித்து ஒற்று வந்திருக்கு அதனால இது நேரசை. அப்ப நிறை நேர் புலி மா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஈரசை சீர்களை. இது மூவசை சீர்களாக வரும். ஏற்கனவே சொன்னேன், வெண்சீர் வெண்டலைலாம் என்னது மூவசை சீர்களாக வரும். இப்ப பாருங்க, மூவசை சீர்களாக இருக்குது. அப்ப பாருங்க, நிறை நேர் புலி மா, அது நேர் வருவின் காய்ச்சீர், அதனால புலி மாங்காய், புளி மாங்காய். இப்ப பாருங்க, நமக்கு என்னது வெண்சீர் வெண்டலைனா, காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. அப்ப பாருங்க, காய் முன் நேர் வந்திருக்கு, நின்ற சீர்ல காயின் வந்திருக்கு, வரும் சீர்ல நேர் வந்திருக்கு. இது ரெண்டையும் பொருத்தி பாருங்க, காய் முன் நேர் வரின் அது வெண்சீர் வெண்டலை. அடுத்ததாக கழித்தலை. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு, வானார்ந்த பொதியின் மிசை. வானார்ந்த அப்படிங்கிறது நின்ற சீர், பொதியின் அப்படி மிசை அப்படிங்கிறது வரும் சீர். இப்ப பாருங்க, வா நெடில் தனித்து வந்திருக்கு நேரசை, நெடில் தனித்து ஒற்றுடன் வந்திருக்கு அதனால அது நேரசை, குறில் தனித்து வரின் நேரசை. இங்க பொதி பிரிச்சிங்க அப்படின்னா, இரு குறில் இணைந்து வந்திருக்கு அதனால நிறையசை, இது குறில் இணைந்து ஒற்று வந்திருப்பதனால் இது நேரசை, இரு குறில் இணைந்து வந்திருப்பதனால் இது நிறையசை. இதை பிரித்து பாருங்க, இதுவும் ஈர மூவசை சீர்களாகத்தான் வருகிறது. முதலில் வந்து நேரொன்றை நிறையொன்றை ஆசைத்தலை இயற்சி வெண்டலை மூன்று மட்டும்தான் ஈரசை சீர்களாக வரும். அடுத்து வருவது ஃபுல்லா மூவசை சீர்களாக வரும். இப்ப பாருங்க, வானார்ந்த அப்படின்னு பிரிச்சோம்னா, நேர் 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 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நேர் நேர் தேமா நமக்கு தெரியும். அந்த தேமாவுடன் நேர் வந்தால் அது காய்ச்சின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் சீர்ல, அதனால எனது தேமாங்காய். இப்ப காய் முன் நிறைவரின் அது கழித்தலை. புரிந்ததா? காய் முன் நிறை வரி, நின்ற சீரில காயின் வந்திருக்கு, வரும் சீரில நிறை வந்திருக்கு, அதனால இது காய் முன் நிறை வரின் கழித்தலை. இதுதான் கழித்தலையினுடைய வாய்ப்பாடு, காய் முன் நிறை வந்தால் அது கழித்தலை. அடுத்து பாருங்க, ஒன்றாத வஞ்சித்தலை. நான் ஏன் இங்கே ஒன்றிய வஞ்சித்தலைக்கு அப்புறம் தான் ஒன்றாத வஞ்சித்தலை வரணும், நான் ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, முன்பகுதியில் வந்து படிப்பதுக்கு எளிமையாக இருக்கிறதுனால பின்னாடி ஒன்றாத வஞ்சித்தலையை முதன்மையாக கொடுத்துருக்கேன். பாருங்க, பொய் சிறந்தனர் காதலர். இதை பிரிங்க, இது நின்ற சீர், இது வரும் சீர். இப்போ பாருங்க, பொய் அப்படிங்கிறது நேரசை அப்படிதானே, குறில் இணைந்து ஒற்று வந்திருக்கு நேரசை, இரு குறில் இணைந்து ஒற்று வந்திருப்பதால் நிறையசை, இரு குறில் இணைந்து ஒற்று இருப்பதால் நிறையசை, கா அப்படிங்கிறது நெடில் அதனால் இது நேரசை, இரு குறில் இணைந்து ஒற்று வந்திருப்பால் நிறையசை. இதுவும் பாருங்க மூவசை சீர்களாகத்தான் வந்திருக்குது. பொய் சிறந்தனர் பிரிச்சா மூவசை வந்திருக்கும். பாருங்க, நேர் நிறை கூவிலம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், நேர் நிறை கூவிலம் அந்த கூ நீர் அதோடு வந்து ஈரசை சீர்களோடு நிறையா வந்து அது கணிச்சீர் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால இங்க நேர் நிறை நிறை வந்திருப்பதனால் இது கூவிலங்கனி. இப்போ ஒன்றாத வஞ்சித்தலைக்கு வாய்ப்பாடு என்னது, கனி முன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. கனிக்கு முன்னாடி நேர் வந்துச்சுன்னா அது ஒன்றாத வஞ்சித்தலை. நின்ற சீரில் கனி வந்து வரும் சீரில் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. புரிந்ததா? அப்ப கனி முன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்ததாக பாருங்க, ஒன்றிய வஞ்சித்தலை. தண்டாமரை தனி மலர். தண்டாமரையை வரும் நின்ற சீர், இது தனி மலர்கிறது வரும் சீர். இதை பிரித்து பாருங்க, த அப்படிங்கிறது குறில், குறில் இணைந்து ஒற்று வந்திருக்கு அதனால நேரசை,
தா அப்படிங்கிறது நெடில், அதனால அது ஒரு நேரசை. நெடில் தனித்து வந்திருக்கு. இருக்குறில் இணைந்து வந்திருக்கு, அதனால இது நிறையசை. இது இருக்குறில் இணைந்து வந்திருப்பதனால் இது நிறையசை. இருக்குறில் இருந்து ஒற்று வந்திருப்பதனாலும் இது நிறையசை. இப்போ பாருங்க, இது மூ வசைச்சீர்களாகத்தான் இருக்கிறது. பிரித்து பாருங்க, நேர் நேர் தேமா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த தேமா மா தே ஈரசைச்சீர்களுடன் நிறை வந்தால் அது கணிச்சீர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால நேர் நேர் நிறை தேமாங் கனி. இப்போ நமக்கு ஒன்றிய வஞ்சித்தலைக்கு வாய்ப்பாடு என்னது? கனி முன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ பாருங்க, தேமாங் கனி, நின்ற சீரில் கனி வந்து வரும் சீரில் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. மா தேமாங் கனி, கனி முன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. இது நீங்கள் முழுமையாக நல்ல தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால்தான் ஒரு மதிப்பெண் வினாவுக்கு வந்து நீங்கள் வந்து முழுமையாக சரியான வந்து பதிலை நீங்கள் அளிக்க முடியும். அதே போல் இது வந்து 8 மார்க் கொஸ்டினில் வந்து என்னச்சுவாங்க கேட்பாங்க. 8 மதிப்பெண் வினாக்களில் வந்து இந்த கேள்வி வந்து கட்டாயம் கேட்கப்படும்.